ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன். உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம். வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்னம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள். இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். அதனால் மறைவு தோஷம் ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வையும் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை அவர் பார்க்கின்றார். அதனால் மறைவு தோஷம் உங்களை முற்றிலுமாக பாதிக்காது. அது மட்டுமில்லாமல் ஏழில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன்கள் உங்களுக்கு முழு அளவிலே இந்த மாதம் பயனளிக்கும் என்பதால் நீங்கள் முழுமையாக உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக பலவிதமான வெற்றிகளை நிச்சயமாக அனுபவிக்கலாம் என்பது தெளிவு. அதன் மூலமாக வெற்றி, சந்தோஷம், தனப்பிராப்தி என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் இந்த மாதம் உண்டாகும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர்புகளுக்கு எந்த விதமான சங்கடங்கள் வராது. ராசிநாதன் ஆறிலேயே மறைந்து விட்டாரே என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்கின்றோம், ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் மறைவு தோஷம் மாதிக்காது. உங்களுடைய முயற்சி சற்று காலதாமதமான பலனை தருமே தவிர ஆனால் முயற்சி கட்டாயம் வெற்றி அடையும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். அதன் மூலமாக ஒன்றாம் எட்டு பலன் பெரிய அளவிலே நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. அதற்குண்டான சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் குருபவனாகின்றார். அவர் ஏழிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக ரெண்டாம் வீட்டிற்கு அவர் ஆறிலே இருந்தாலும் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. குடும்பத்திற்கு தேவையான செலவுகள், பொன்பொருள்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வது, கணவன் மனைவி வகையில் சுபவிரயங்கள் ஆகுவது, அப்படிப்பட்ட செலவுகளாகும். அதற்குண்டான தனப்பிராப்திகளும் வருமானம் கட்டாயம் வரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும். அதற்கு காரணம் அவர் தனக்கு மறைந்தாலும் ராசியை அவர் நேரடியாக பார்க்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஆரம்பத்தில் வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரனும் ஆட்சி, சாரம் கொடுத்த கிரகம் சூரியன் கிருத்திகை நான்காம் பாதத்தில் இருப்பதினால் அவர் ரெண்டு ஐந்து குடையவராகி நவாம்சத்தில் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீடு உங்களுக்கு மிக அருமையாக மிக பலமாக வலுத்திருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை விதமான தன வருமானம் மகிழ்ச்சியும் பூர்ணமாக இந்த மாதம் கிடைக்கும் என்பது தெளிவு. இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் கடன்கள் ஏதாவது இருந்தால் அதிகமான தன வருமானம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பலருக்கு அமையலாம். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கடனை வட்டிய முதலமாக நிச்சயமாக கடனை நீங்கள் முழுமையாக அடைத்துவிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழியை தேடிக்கொள்ளலாம். பிறகு கடனை அடைத்து கொள்ளலாம், வட்டியை மட்டும் கட்டி கொள்ளலாம் என்கின்ற முடிவுக்கு வராதீர்கள். கடனை முழுமையாக நீங்கள் அடைத்து விடுங்கள் என்பதே உங்களுக்கு குரு பகவான் பலத்தால் தனப்பிராப்தி வந்தால் அதை முழுமையாக நீங்கள் செய்துவிடுங்கள். உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சனி பகவான். மூன்று கூடிய சனி பகவான் நாளிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார். அவர் பதினாறாம் தேதி முதல் வக்ரமாகவும் ஆகிறார். வக்ரத்தில் உக்ரபாலமாகவும் இருப்பார். மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனாலும் சகோதரக்காரன் செவ்வாயும் சாதகமாக இருப்பதனால் இளைய சகோதர சகோதரன் மூலமாக உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும். அதை கண்டு நீங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அவர்கள் வாழ்வில் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் அடைவார்கள். உங்களுக்கு பக்கத்துணையாகவும் இருப்பார்கள். நண்பர்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும். அது வெளியூர் பயணங்களாகவும் வெளிநாட்டு பயணங்களாகவும் அமையலாம். குருவினுடைய பார்வையால் அப்படிப்பட்ட பயணங்கள் அமையும். அது வெற்றி பயணங்களாகவும் அமையும். இளையவர்கள் மூலமாக பலருக்கு சுபவீரியங்களும் ஆகும். அந்த சுபவீரியங்களை நீங்கள் மனம் முறுத்து ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய முன்வைத்த காலை பின்வைக்காமல் தைரியத்தால் கடந்த காலத்தில் விட்டுப்போன பணிகளெல்லாம் துணிச்சலுடன் செய்து அதை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அந்த முயற்சியும் உங்களுக்கு கட்டாயம் பெரிய வெற்றியை தரும். உங்களுடைய ராசிக்கு நாலு கூடியவர் சனி பகவான். அர்த்தாஷ்ட சனியாக நடக்கின்றது. தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு சில உடல் உபாதை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம். நாலாம் வீட்டிற்கு சாதகமற்று தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நாலு கூடிய நாளிலே ஆட்சி பெற்றிருப்பதினாலும் சகோதரக்காரர்கள் செவ்வாயும் உங்களுடைய ராசிநாதனும் வலிமையாக இருப்பதினால் நாலாம் வீடு பலம் அடைவதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், விற்பது, வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் அற்புதமாக நடக்கும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும். பலர் வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதற்காக பலருக்கு கடனும் வாங்கலாம். அந்த கடன் உங்களுக்கு சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்களோ ஏதோ பணங்களோ பரிசுகளோ அல்லது அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான். அவர் ஏழில் இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் சாதகமாக இருக்கின்றது. அதே வேளையில் ஐந்திலே ராகிக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் பயப்பட தேவையில்லை. ஐந்து கூடியவர் ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும். கடந்த காலத்தில் ஆறிலே இருந்த குரு பகவான் பலவிதமான சங்கடங்களையும் பிள்ளைகள் வகையிலும் உங்களுடைய மன
மனதையும் பல அளவிலே சங்கடப்படுத்தினார். இப்பொழுது ஏழிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ஐந்தாம் வீட்டு பலனும் இரண்டாம் வீட்டு பலனும் மிக மிக அற்புதமாக செய்வார். ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழிலே இருக்கின்ற காரணத்தினால், நவாம்சத்திலும் அந்த குரு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். அவர் வளர்ச்சிக்கேற்ற அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சிக்கேற்ற வகையிலே நிச்சயமாக அவருடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் பலருக்கு புத்திரபாகியம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. பல பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாகியங்களும் அற்புதமாக அமையும். சரியான முறையில் உங்கள் மனம் மகிழக்கூடிய பலவிதமான நிகழ்வுகள் இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கணவன் முனைக்குள் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது வேறு வகையில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளோ அதற்குண்டான பொருளாதார நிலைமையோ உயர்வதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் அமையும். உடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் செவ்வாய் பகவான். அவர் அங்கே ஆட்சி பெற்றிருக்கின்றார். சனி பகவான் பார்வை இருப்பதினால் எதிரி தொல்லைகள் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும். குறிப்பாக ஆறாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் எதிரி தொல்லை இருக்காது. இருந்தாலும் சனி பகவான் பார்வையால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தையும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது விழிப்பாகவும் இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. காரணம் உங்களுடைய ராசிநாதனை சனி பார்ப்பதே, அதுவும் ஆறிலிருந்து பார்ப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குடையவர் சுக்கர பகவான். அவர் ஆரம்பத்தில் ஏழை ஆட்சி பெற்று உடன் குருவுடன் இருப்பதினால் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் கூடிவிடும். திருமணமாகி தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு தனது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் மிக சந்தோஷமாக இருப்பார்கள். இன்ப சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பலர் ஆன்மீக சுற்றுலா போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம் குரு பகவான் உடன் சேர்க்கை இருப்பதினால் சகல விதமான நன்மைகளும் ஏற்படலாம். கூட்டுறவு முறையில் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக பெரிய வெற்றியும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகள் எதிர்ப்பவர்களுக்கு நீங்கள் சிறிய முயற்சி செய்தாலே அந்த சலுகைகள் கட்டாயம் உண்டாகும். வங்கிகள் மூலமாக கடன் எதிர்ப்பவர்களுக்கும் உங்களுடைய காசைகள் பூர்த்தியாக நிறைவேறும். ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது. 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே மாறுவார், அதாவது ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன். அப்பொழுதும் அந்த பலன்கள் கட்டாயம் தொடரும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகும் அவர் எட்டிலே இருக்கின்றார். எட்டாம் வீட்டிலிருந்து அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடுகடுதல்கள் எதுவும் வராது. அதன் மூலம் அதற்கு பதிலாக எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ ஏதோ வரையில் உங்களை தழுவிக்கொள்ளலாம் என்பது தெளிவு. அதற்கு முக்கியமான காரணம் எட்டாம் வீட்டு அதிபதியான புதனும் அவர் 11ஆம் குடிவராக இருக்கின்ற காரணத்தினால் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் நிச்சயமாக வராது என்பதை நீங்கள் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் குடிவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 9ஆம் வீட்டை ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பதினாலும் 9ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது சாதகமாக கிரகங்கள் இருப்பதினால் 9ஆம் வீடு லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அதே வேளையில் தசாபுத்தி சிறியலாதவர்களுக்கு தந்தையினால் உடல் நலம் பாதிக்கும். அதனால் வைத்திய செலவுகள் ஏற்படும். தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு முழு நன்மை கிடைக்கும். தந்தையால் சொத்துக்களோ சுகங்களோ பிதுர்ராஜ சொத்துக்களோ பட்டம் பதவிகளோ பணங்களோ தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது. அதே வேளையில் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளான புனித யாத்திரைகள் செல்வதோ கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமோ குலதெய்வத்தினுடைய அருளோ மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளது. முன்னன்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சொந்த ஜாதகத்தில் 9ஆம் வீட்டிற்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் தந்தையால் வீண் விரைய செலவுகளோ தந்தையால் வைத்திய செலவுகளோ தந்தை உறவுகள் மூலமாக விரோதங்களோ வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உடைய ராசிக்கு 10ஆம் குடவர் சூரிய பகவானாகின்றார். ஆரம்பத்திலே அவர் 7, பிறகும் அவர் 8ஆம் வீட்டிலே இருக்கின்றார். 7ஆம் வீட்டிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு 10ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலே மாறினாலும் தான் வீட்டிற்கு 11ஆம் வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது. வளர்ச்சியை நோக்கி போகும். 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். பணியில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக உங்களுடைய வேலையை செய்ய வேண்டும். இல்லையென்றால் சங்கடங்களும் தேவையற்ற அவப்பெயர்களும் வரும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழிலதிபர்களுக்கு உடல் நலத்தில் கட்டாயம் நீங்கள் அவசியம் கவனம் செலுத்த வேண்டும். அதிகமான வேலை பழுவு இருக்கும். ஆனால் தொழில் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முதல் தங்குதடை இல்லாமல் உங்களுடைய பயணங்கள் தொழில்துறையான பயணங்கள் நிச்சயமாக வெற்றியை தரும். ஆனால் உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் குடவர் புதனாகின்றார். ஆரம்பத்திலே அவர் 7, பிறகும் அவர் 8ஆம் வீட்டிலே இருக்கின்றார். 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்தனாலும் 11ஆம் வீட்டிற்கு ஆரம்பத்தில் 9ஆம் வீட்டிலும் பிறகு 10ஆம் வீட்டிலும் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனால் 11ஆம் வீடு மிக பெரிய அளவிலே வெற்றியும் லாபமும் தரும். மொத்த சகோதர சகோதரிகளிலிருந்து எல்லா விதமான ஒத்துழைப்பும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். முதல் திருமணம் சரியான முறையில் அமையாத பிரிந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகுகேது சம்பந்தம் இருப்பதினால் இரண்டாவது திருமணம் வெற்றிகரமாக அமையும்.
நீதிமன்றங்களில் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். எடுக்கின்ற முயற்சிகளில் இந்த மாதம் பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதற்கு ராகுகேது சம்பந்தமும் குரு பகவானுடைய பார்வையும் 11 வீட்டாதிபதி புதன் ஆட்சி பெறுவதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சுக்கர பகவான் ஆரம்பத்திலே 7, பிறகும் அவர் 8 இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவீரிய செலவுகளாக ஆகுமே தவிர வீண்வீரிய செலவுகள் ஆகாது. உங்களுடைய ராசிநாதனே 12 வீட்டை பார்ப்பதனால் எதிர்கால நன்மைக்காகவே உங்களுடைய செலவுகள் ஆகும். பயணங்களும் உண்டாகலாம். அந்த பயணங்களும் நல்லதொரு பயணங்களாக அமையுமே தவிர வீண்வீரிய செலவுகள் வீண்வீரிய பயணங்களாக அமையாது. ராசிநாதனுடைய பார்வைக்கு எப்பொழுதுமே ஒரு சுபத்துவம் உண்டு என்பதே அதனுடைய அடிப்படை விஷயமாகும். ஆக விருச்சிக ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். ஒரு சில சங்கடங்கள் உடல் ரீதியாக உண்டானாலும் அது அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொண்டால் பெரிய வெற்றியும் யோகமும் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான 5 நெய்தீபங்களை ஏற்றி வணங்கவும். நேரம் கிடைக்கும்பொழுது காலையோ மாலையோ அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. உங்களுடைய பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தரகாண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. வணக்கம்.